வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா நரேன் பேசுறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹெல்தி டிஸ்கஷன், எனக்கும் ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிற ஒரு டாக்டர்ஸ், ரெண்டு பேருமே ரொம்ப புத்திசாலி தரமாயிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் வந்து அதை பத்தி வீடியோ போடணும் ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்த கேள்விதான் என்ன அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த குழந்தை பெத்துக்கலாமா? ஏன்னா அடுத்த குழந்தை பெத்துட்டா அந்த குழந்தை வந்து செகண்ட் பிறக்கிற குழந்தைய பார்த்து ஃபர்ஸ்ட் குழந்தை நல்லா ஆகும்னு சொல்றாங்களே, ஆனா ரெண்டாவது குழந்தைக்கு இமிட்டேஷன் ஸ்கில் மிமிக்ரி டேலண்ட் கூட தானே பிறக்கும். அது முதல் குழந்தைய பார்த்து ஆட்டிசம் சிம்டம்ஸ் கேட்ச் பண்ணிட்டா நான் என்ன பண்றது? உண்மையாவே ரொம்ப நாளா நான் வீடியோ போடணும்னு வச்சிருந்த ஆதங்கத்தோட வச்சிருந்த விஷயம் இது. முதல் குழந்தை நார்மல் சைல்டா இருக்குன்னா நீங்க ரெண்டாவது குழந்தை பத்தியும் கவலைப்பட வேணாம். முதல் குழந்தை நார்மல் சைல்டா இருக்கும் போது ரெண்டாவது குழந்தை கண்டிப்பா ஆர்டிஸ்டிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா மொபைல் டிவி பார்த்தா, மொபைல் டிவி நிறைய பார்க்கும்போது ரெண்டாவது குழந்தை முதல் குழந்தைய கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அதை படிக்க வைக்கணும், அது ஸ்கூல் அனுப்பணும், அதை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு, இது கை குழந்தையா இருக்குன்னு அதை சமைக்கணும், துணி துவைக்கணும், வேலை பார்க்கணும், ஸ்கூலுக்கு அலை கலப்பணும், அந்த டைம்ல பாட்டு ரைம்ஸ் அந்த மாதிரி போட்டு விட்டு போறதுனால ரெண்டாவது குழந்தை அஃபெக்ட் ஆயிருக்கு. முதல் குழந்தைக்கு முழுக்க முழுக்க நம்ம கவனம் செலுத்திருக்கோம். இவங்க வந்து இந்த எப்படின்னா, இப்ப ரெண்டு பேருமே வாக்கிங் அண்ட் டாக்டர்ஸ், அப்ப என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே வந்துட்டு பெரியவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. பெரியவங்களுக்கு அம்மா மாதிரி பொறுமையா இருக்காது ஊட்டுறதுக்கு. அவங்க வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு போனோ டிவியோ போட்டு பாட்டு தானே, தமிழ் பாட்டுகள் நல்லது அப்படின்னு சொல்லி நினைச்சு ஊட்டிருப்பாங்க. இது ஒரு பிரச்சனை. சோ முதல் குழந்தை நார்மல் சைல்டா தான், அது குழந்தை நீங்க கவலையே பட தேவையில்லை, வெத்துக்கோங்க. போன் டிவி பார்த்தா அந்த குழந்தை எவ்வளவு ஆர்டிஸ்டிக் ஆச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். அது முதல் குழந்தை ஆட்டிசம் இருந்தா அந்த குழந்தைய 80% சரி பண்ணாம நார்மல் ஆக்காம அடுத்த குழந்தை பெற்றுட்டா அடுத்த குழந்தைக்கு இங்க ரத்த கடையில் வடிக்கணும். அந்த குழந்தை 1.5 வயசுக்கு நார்மலா தான் இருக்கும். 1.5 வயசுக்கு அப்புறம் 2 வயசு நீங்க ஸ்கூல் அனுப்பிட்டா ஓகே, இல்ல அத்தை வீடு மாமா வீடு தாத்தா வீடு சித்தப்பா வீடு அனுப்பிச்சிட்டா ஓகே. ரெண்டு குழந்தைங்களும் ஒரே வீட்டுக்குள்ள 24/7 வச்சிருக்கீங்கன்னா மூத்த குழந்தைய வந்துட்டு ஹீரோயிஸ்டிக்கா எடுத்துக்கொண்டா அந்த குழந்தை அதை பார்த்தா வளரும், அதான் இமிட்டேட் பண்ணும். அதை பார்த்துட்டு இது நார்மல் சைல்டா கூட அதோட கேரக்டர்ஸ் அப்படியே இமிட்டேட் பண்ணும். என்கிட்ட நிறைய இருக்காங்க மேம், பிரதர் சிஸ்டர், சிஸ்டர் பிரதர், அதாவது முதல் குழந்தை ஆட்டிஸ்டிக், ரெண்டாவது வந்து 1.5 வயசுக்கு நல்லா இருக்கும், அதுக்கு நீங்க போன் டிவி காமிச்சிருக்க மாட்டீங்க, ஆனா அது அதுக்கப்புறம் அதை பார்த்து இமிட்டேட் பண்ணி பண்ணி பண்ணும். ஆனா அப்படி இருக்கவங்கல்ல எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, செகண்ட் சைல்ட நான் வந்து 6 மந்த்ஸ் கியூர் பண்ணி முடிச்சிருக்கேன். செகண்ட் சைல்ட் ஜஸ்ட் 6 மந்த்ஸ். 6 மந்த்ஸ்ல வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த குழந்தைக்கு இப்ப கூட அன்னைக்கு அவங்க போதுமா ட்ரீட் பண்ணிட்டாங்க, இன்னொரு 1 மாசம் கொடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன்னா கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடும். ஏன்னா அது நார்மல் சைல்ட் தானே பாத்தீங்களா, பார்த்துதானே இமிட்டேட் பண்ணுது. ஸ்கூல்ல அனுப்பி தான் அந்த பிரச்சனை கூட வராது மேம். ஸ்கூல் இல்லாதனாலதான் ஒரே வீட்டுக்குள்ள இந்த கோவிட் டைம்ல நம்ம வெளியே விளையாட கூட விடாம அடுத்த குழந்தைகளை பார்க்காம இந்த குழந்தை மட்டுமே பார்த்து வளரும் போது அது அஃபெக்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ ரெண்டாவது குழந்தைய பார்த்து முதல் குழந்தை பண்ணணும்னு நினைச்சு ரெண்டாவது குழந்தை லைஃபை நம்ம ஸ்பாயில் பண்ணி நம்மளுக்கு இன்னும் பர்டனை கூட்டிக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ரெண்டாவது குழந்தைய ஸ்கூலோ தனி பிரிச்சிருந்தது 1.5 வயசுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகுறாங்க. 1.5 வயசுக்கு அப்புறம் ரெண்டாவது குழந்தைய முதல் குழந்தை வந்து கண்டிப்பா ஒரு அம்மாட்ட இருந்து பிள்ளைய பிடிக்கணுமா அப்படி இல்லை, அவங்க செலவிடுற நேரம் விளையாடுற நேரத்தை இந்த குழந்தையோட இல்லாம நார்மல் கிட்ஸோட பக்கத்து வீடு, நெய்பர்ஸ் வீடு, அத்தை வீடு, மாமா வீடு, ஒரு வண்டியில வெளியே கூட்டிட்டு போறது, அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருந்தோம். தூங்குற டைம் தான் ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கணும். முடிச்சிருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க இவருக்கு வந்து இப்படி இங்க சொல்ற மாதிரி இன்னும் கரெக்டா மேம் அடுத்த வருஷம் இந்த நாள் இந்த குழந்தைய ஒரு எக்ஸ்பர்ட் பீடியாட்ரிக் சைக்கியாட்ரிஸ்ட் எவாலுவேட் பண்ணா கூட ஹி டசன்ட் ஹேவ் எனி சிம்டம்ஸ் ஆஃப் ஆட்டிசம், நார்மல் சைல்டு சொல்லிடுவாங்க. நீங்க அதை பத்தி கவலையப்படவே, இந்த குழந்தைய நார்மல் ஆக்கிடுவேன். அந்த குழந்தை இப்பதான் 1 மாசம் 2 மாசம் இவனை பார்த்து இவனமா இமிட்டேட், ஆக்சுவலி அவன் இமிட்டேட் பண்றான்றது நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா, நீங்க டாக்டரா இருக்கிறதுனால இவன் பண்ற என்ன ஆக்டிவிட்டி அவன் பண்றான் செகண்ட் சைல்டு இப்ப கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் இப்படி ஷர்ட் கடிப்பான் இல்லைங்களா, அவனும் ஷர்ட் கடிக்கிறான். இப்ப வந்து அவனும் எல்லா பொருளையும் கடி இவன் எடுத்து வாயில வைக்கிற மாதிரி எடுத்து வாயில வைக்கிறான். பிளஸ் வந்து இவன் அந்த இவனுக்காக அந்த பால் தெரப்பிக்கு வாங்கியிருப்போம். இவன் செய்யற அது விளையாட்டு நினைச்சு செய்யறானா இல்ல சில விஷயங்கள் இவன் அவன் இமிட்டேட் பண்றான் அது நார்மலா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 1.5 வயசு இப்பதான் இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். 1 வயசு 4 மந்த்ஸ் தான். ஓகே ஓகே, இப்பதான் இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நீங்க ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ண வேணாம். அந்த குழந்தைய எங்கேயாவது டியூஷன் எடுப்பாங்களா பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுல, இப்ப கோவிட் டைம்னால ஸ்கூல்ஸ் இல்லாதனால சும்மா ஏபிசிடி 1, 2, 3 நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் பார்ட் டைம் டியூஷன் எடுக்கிறாங்க. எடுக்கிறதா இனிமே கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சுங்க. அந்தந்த ஏரியால ஒரு பிள்ளைங்க சும்மா 12th படிக்கிற பிள்ளை ஒரு எல்கேஜி பிள்ளை டியூஷன் எடுக்கலாம், தப்பு இல்ல. பார்ட் டைமாவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு இன்கமா இருக்கும், மணியோட வேல்யூஸும் தெரியும். சோ நல்லா இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து உங்க பிள்ளைங்களை டியூஷன் எடுக்க சொல்லுங்க. ஒரு 10 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க டியூஷன் எடுப்பாங்க, அந்த இடத்துல உங்க பையனை கம்பெனி.
ரெண்டு வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கு சும்மா பிளே ஆக்டிவிட்டீஸ் மாதிரி, ரெண்டு வயசு மேல உள்ள குழந்தைங்களுக்கு ஏபிசிடி, ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அந்த பையனை விட்டுருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை ஆக்குபை பண்ணியிருந்தேன். இந்த இவனை நான் சரி பண்ணி முடிக்கும் போது அவன் வளர்ந்து வருவான், ரெண்டு பேரும் அவன் ஃப்ரெண்ட்லியா பேசிக்குவாங்க, பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடும். அது நீங்க வழி பண்ணிப்பே வேணாம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் க்வெஸ்சன். ஏன்னா இந்த ரொம்ப நாள் நான் பேஷன்ஸ் சொல்வேன், அடுத்த குழந்தை பெற்றுக்கிட்டு இவன் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன், அப்புறம் பெற்றுக்கோங்க. அவன் பிறக்கும் போது இவன் மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியா வந்துடும், இல்ல இவனை பார்த்து அடுத்த குழந்தை பண்ணணும்னு சொல்லிட்டு. பிரதர் சிஸ்டர் சிஸ்டர் அண்ட் சிஸ்டர் அவ்வளவு பேர் ட்ரீட் பண்றேன், எல்லாருமே என்ன ஒரே குழம்புனா, ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டு ஏற்கனவே ஒரு சுமைய சுமந்துட்டு இருப்போம், இந்த குழந்தைக்கு நாங்களே ஒரு பர்டன் கொடுத்துட்டோமே, அந்த பிள்ளை பாவங்கள. ஆனா செகண்ட் சைல்ட் ஈஸியா சீக்கிரம் சரி பண்ணுங்க. உங்க சைல்ட் ட்ரீட்மெண்ட் தேவையில்ல, 1 year 4 months ஜஸ்ட் பிரிச்சு வேற சில குழந்தைங்க நார்மல் குழந்தைங்க கூட விடுங்க, பர்ஃபெக்ட் ஆயிடும், அவனுக்கு எதுவுமே தேவையில்ல. ஈவனுமே நெக்ஸ்ட் இயர் இந்த நாள்ல நார்மல் ஸ்கூல் நீங்க போட்டுருவீங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். நான் வந்துட்டு என்னோட அஷ்வின் மருந்து கொடுத்தா, ஐஷு கொடுத்தா, என் பிள்ளை கொடுத்தா என்ன கொடுக்கறாதான் கொடுப்பேன், 200% எப்படி நார்மல். ஆனா கண்டிப்பா நார்மலா அத்தை பசங்க, மாமா பசங்க, அந்த சிப்ளிங்ஸ் இருக்கலாம், பெரியப்பா பசங்க, அந்த சிப்ளிங்ஸோட இந்த குழந்தைய விடலாம். ஆனா இவனோட யங்கர் கிட்ஸ் இருக்கக்கூடாது, யங்கர் கிட்ஸ் வந்து இந்த கிட்ட பார்த்து கண்டிப்பா அதுவும் அஃபெக்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் நாங்க போடும்போது இல்லாததெல்லாம் இவன் அதுக்கப்புறம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன்ல வந்து நாங்க தெரப்பி அனுப்பாம இருந்தப்ப சில இதெல்லாம் மறந்துட்டோம், கொஞ்சம் அவ்வளவுக்கும் மேக்ஸ் அவங்களால பண்ண முடியும். காம்பிடேட்டிவ் தான் உங்களுக்கு வராது. அதெல்லாம் சூப்பராக இருக்கு.